சபையிலே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இரண்டு ஒரு தரம் என் அன்பை இடையவில்லை என்று அந்த நிகழ்ச்சிகள் ஒரு மொழியை மூன்று கூறுகளாக்கி ரசித்தவர்கள் தமிழர்கள். எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்வார், முத்தமிழும் படிக்காமல் தமிழை படித்து விட்டேன் என்று சொல்லாதே என்று என்னுடைய யாழ்ப்பாணத்தின் தமிழாசிரியர் ஒருவர் எங்களுக்கு அடிக்கடி சொல்வார். அவர் சொன்னார் என்பதற்காகவே இசைத்தமிழும் படிக்க வேண்டும் என்று ஒரு 5 ஆண்டுகள் இசைத்தமிழ் படிக்க முயன்றேன். நாட்டிய தமிழை விட்டுவிட்டேனே என்று நினைத்தீர்கள். அதற்கான முயற்சியும் செய்தேன். ஆனால் என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ள எந்த ஆசிரியர்களும் சம்மதிக்கவில்லை. அவர்களுடைய வீட்டினுடைய உறுதிகளை என்னை அழுத்திவிட்டார். ஆனால் அது ஒரு சத்தியமான உண்மை. மூன்று தமிழும் தெரியாமல் தமிழ் தெரியும் என்று சொல்வதை போல ஒரு மடத்தனம் இருக்க முடியாது. இயல், இசை, நாடகம் என்ற மூன்று கூறுகளையும் உள்ளடக்கி இன்றைய அரங்குகளை அரங்கினை அமைத்திருக்கிறார்கள். இயல் தமிழுக்கு ராகத்தை கொடுத்தால் இசை, பாவத்தை கொடுத்தால் நாடகம். இயல் தமிழுக்கு இயல் தமிழ் என்று ஏன் பெயர் வந்ததென்றால் தமிழ் இயல்பாக இருக்கிற நிலை இயல் தமிழ் நிலை. அந்த இயல்பு மீறி ராகத்தோடு அது இணைகிற பொழுது இசைத்தமிழ் பிறக்கிறது, பாவத்தோடு இணைகிற பொழுது நாட்டிய தமிழ் பிறக்கிறது. மூன்று தமிழையும் ஒன்றாக்கி கம்பனோடு அதை தொடர்புபடுத்தி அமைக்கிற இந்த மேடையிலே தனியுரை செய்வது என்பது நிச்சயமாக ஒரு பாக்கியம்தான். ஆனால் அந்த பாக்கியத்தையே ஒரு பாரமாக சுமந்தபடி நான் உட்கார்ந்திருக்கிறேன். முதல் நான் மேடை பேச்சு பேசுகிற பொழுது என்னுடைய ஒரு ஆசிரியரிடம், தமிழாசிரியரிடம் போய் ஆசீர்வாதம் கேட்டேன். ஐயா, மனையிலே என்னை பேச கேட்டிருக்கிறார்கள், நான் பேச போகிறேன், உன்னை ஆசீர்வதியுங்கள், எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கள் என்று கேட்டேன். என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஒரு புத்தி சொன்னார், இதை சொல்லக்கூடாது தான், ஆனாலும் சொல்ல போகிறேன். அவர் சொன்ன புத்திமதி என்னவென்றால், உனக்கு முன்னாலே இருக்கிறவர்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு நீ பேசு என்றார். அதற்கு கொடுமை என்னவென்றால், அன்று மாலை நான் பேசிய பொழுது அவரே உனக்கு உட்கார்ந்திருக்கிறார். நான் எவ்வளவுதான் என்னுடைய அறிவை மழுங்கச் செய்து கொண்டு நினைத்தாலும் கூட இந்த சபையை முட்டாள் சபையாக என்னால் நினைக்க முடியவில்லை. மேற்பட்ட மேடைகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிற சபை. எப்பொழுதும் நான் சொல்வதுண்டு, உணர்ச்சி மிகுகிற பொழுது அறிவு குன்றும், அறிவு மிகுகிற பொழுது உணர்ச்சி குன்றும். இத்தனை பெரியவர்களையும் பார்த்து உணர்ச்சி மிகுந்து இருப்பதனாலே எனக்கு இப்பொழுது அறிவு குன்று இருக்கிறது. ஆகவே என் உரையில் குறைகள் நடந்தால் அதற்கு நீங்களே பொறுப்பு என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள. கம்பனை தத்துவ ஞானியாக காட்டுகிற பொறுப்பு இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வேலை. தத்துவம் என்றால் என்ன என்பதற்கு நகைச்சுவையாக பல மேடைகளிலே பல பேரும் சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது. பேசுகிறவர்களுக்கு புரிய, பேசுகிற பொழுது கேட்கிறவர்கள், நாம் பேசி கற்றவர்களுக்கு புரியாவிட்டால் அது தத்துவம். பெரிய தத்துவம் எது என்றால், பேசுகிறவருக்கும் புரியக்கூடாது, கேட்கிறவருக்கும் புரியக்கூடாது. இப்படி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணியே நாங்கள் தத்துவத்தை ஒரு கரையில் ஒதுக்கிவிட்டோம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், தத்துவம் என்பது தமிழினுடைய கடைசி சீரம். தமிழ் படிப்பதற்கான முறைமை என்று ஒன்று பழைய காலத்திலே இருந்தது, இப்பொழுது அது இல்லை. சிறம்பொழியார் எல்லாம் வைத்துக் கொண்டு நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். தமிழை எப்படி படிக்கலாம் என்றால், முதலிலே தமிழ் படிக்கிறவர்கள் கருவி நூல்களை கற்க வேண்டும் என்று நியதியிருந்தது. அது என்ன கருவி நூல்கள் என்றால், இலக்கணம், தர்க்கம், இது ரெண்டும் படிக்க வேண்டும். இலக்கணத்தையும் தர்க்கத்தையும் படித்தால்தான் தமிழினுடைய ஆழம் காண முடியும். புலவர்கள் மொழியை சுருக்குவதற்கு இலக்கணத்தையும் பொருளை சுருக்குவதற்கு தர்க்கத்தையும் கையாண்டார்கள். விரிந்திருக்கக்கூடிய பொருள்களை சுருக்கி மற்றவர்களுக்கு நூலாக சொல்வதற்கு புலவர்கள் கையாண்ட
இலக்கணத்துக்கு உத்தி இதுதான். மொழியை சுருக்குவதற்கு இலக்கணத்தை கையாண்டார்கள், பொருளை சுருக்குவதற்கு தர்க்கத்தை கையாண்டார்கள். இந்த தர்க்கமும் இலக்கணமும் தெரிந்தால்தான் நாம் இலக்கியத்தை விரித்து ரசிக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த சுருக்கத்தையே உண்மை என்று நினைத்துக் கொண்டு ஏதேதோ பிதற்றி போய்விடும். புலவன் என்ன சொல்ல வந்தான் என்கின்ற உண்மை தெரிய வேண்டுமானால் தர்க்க அறிவு இலக்கண அறிவு இருக்க வேண்டும். இது முதல் நிலை தமிழிலே. சரி, அது ரெண்டையும் படித்த பிறகு எது படிக்க வேண்டும் என்றால், இலக்கணம் படித்த பிறகு நிகழ்ந்து படிக்க வேண்டும் என்றார்கள். நிகழ்ந்து என்றால் என்ன என்று கேட்டால், இன்றைய அகராதம். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடிய நம் மொழியிலே அகராதி தெரிந்தால்தான் நாம் உண்மையான ஒரு பாடல் பொருளை உணர முடியும். ஆகவே நிகழ்ந்து படிக்க வேண்டும். இவை அனைத்துமே கருவி நூல்கள் என்று சொல்லப்படுபவை. கருவி நூல்கள் என்றால் இன்னொன்றை காண்பதற்கு துணை செய்பவை, இவை மூலம் அல்ல. சில பேர் இலக்கணத்தையும் தர்க்கத்தையும் நிகழ்ந்துவையும் படித்துவிட்டு நான் தமிழ் படித்து விட்டேன் என்கிறார்கள். அவர்கள் வெறும் கருவியை கற்றவர்கள். இந்த மூன்றும் எதற்கு என்று கேட்டால், இலக்கியத்தை கற்பதற்கு இந்த மூன்றும் தேவை. ஆகவே அடுத்த நிலை கல்வி என்பது இலக்கியம் கற்றது. இந்த கல்வி நூல்களாகிய இலக்கணம் தர்க்கம் கற்று நிகழ்ந்து கற்று அதற்கு பிறகு ஒரு இலக்கியத்தை ஒருவன் சரியாக கற்றுவிட்டாலே அவனுக்கு தமிழக்கியம் எல்லாவற்றுக்குள்ளும் நுழைகிற அறிவு வந்து சேரும். இதுதான் பழைய தமிழ் கற்பித்தல் முறை. இன்றைக்கு எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஒன்றும் முழுமையாக இல்லை. ஏதோ ஒன்றை கல்வி நூல்களை தெளிவாக தெரிந்து கொண்டு ஒரு இலக்கியத்துக்குள்ளே ஒருவன் போய்விட்டானால், அவன் அந்த இலக்கியத்தை பிரித்து படித்து பழகிவிட்டானால் எந்த இலக்கியத்துக்குள்ளும் ஆசிரியனுடைய துணையின்றி அவன் நுழைய முடியும். இது தமிழினுடைய இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை என்ன என்று கேட்டால், இந்த இலக்கண நூல் இலக்கிய நூலை கருவி நூலாக கொண்டு தத்துவத்தை கற்பது. தத்துவ நூலுக்கு தமிழர்கள் சொன்ன ஒரு பெயர் இருக்கிறது, அதை படித்தால் அது ரொம்ப ஆச்சரியம். தத்துவ நூல்களுக்கு தமிழர் சொன்ன பெயர் என்னவென்றால் மெய்நூல்கள் என்று பெயரிட்டார். தத்துவ நூல்களுக்கு தமிழர்கள் இட்ட பெயர் மெய்நூல் என்று பெயரிட்டார்கள். தர்க்க அறிவுள்ளவர்களுக்கு இந்த சொல்லிலே இருந்தே ஒரு உண்மை புரியும். தர்க்க அறிவுள்ளவர்களுக்கு இந்த மெய்நூல் என்ற தொடரிலே இருந்தே உண்மை புரியும். அது மெய்நூல் என்றபடியால் மற்றவை எல்லாமே பொய் நூல்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தத்துவ நூல்களுக்கு மெய்நூல் என்று பெயரிட்டபடியால் அதற்கு மெய்நூல் என்று பெயர் வைத்ததாலேயே நாம் தர்க்க அறிவினாலே மற்ற எல்லாமே பொய் நூல்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியானால் ஒரு உண்மையை அறிவதற்கு பொய் துணையாகிறது, மறந்து போகாதே. கல்வியை கற்ற பொழுது திடீரென்று உண்மை நிலையை நாம் காண முடியாது. மெல்ல மெல்ல படிப்படியாகத்தான் உண்மை நோக்கி நகர வேண்டும். நியாயம் என்று ஒரு நூல் இருக்கிறது, இப்பொழுது அதையெல்லாம் படிப்பவர்களே இல்லை. அந்த நியாயத்திலே ஒன்று தூள அருந்ததி நியாயம் என்று அதற்கு பெயர். நியாயம் பல பெயர்கள், தூசிகடார நியாயம், நியாயம் என்று நியாயங்கள் பல வகைப்படும். அதிலே ஒரு நியாயத்துக்கு பெயர் தூள அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயத்தை சொல்வார்கள். அது என்னவென்று கேட்டால், நான் படித்து ரசித்திருக்கிறேன், திருமணங்கள் நடக்கிற பொழுது அந்தனர்கள் இந்த மாப்பிளைக்கும் பெண்ணுக்கும் அருந்ததி காட்டுகிற ஒரு மரபு நம்முடைய நம்முடைய இனத்திலே மதத்திலே உண்டு. அருந்ததி காட்டுவார்கள். இந்த அருந்ததி காட்டுவது எப்படி என்றால், இப்பொழுதெல்லாம் மண்டபத்துக்குள்ளேயே காட்டுகிறார்கள். அது காட்டுகிறவருக்கும் தெரியாமல் காணுகிறவருக்கும் தெரியாமல் ஏதோ அண்ணாந்து பார்த்து விட்டு இருந்தால் அருந்ததி பார்ப்பதே என்று இப்பொழுது ஒரு பண்பாடு வந்துவிட்டது. அருந்ததி என்பது ஒரு நட்சத்திரம். இந்த அருந்ததியை காட்டுவதற்கு பழைய காலத்திலே அது இருவிலேதான் நட்சத்திரம் தெரியும். அதை காட்டுவார்கள் ஏனென்றால் கற்பின் ஒழுக்கம் சுரந்தவள் அவள், அவளை காட்டி மணமகளுக்கு ஒரு புத்தி சொல்வது போன்ற ஒரு சம்பிரதாயம். அப்படி அருந்ததியை காட்ட தலைப்படுகிற அந்தனர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலிலே அருந்ததியை காட்ட மாட்டார்கள். சப்த ரிஷி மண்டலம் என்று ஏழு ரிஷிகளை குறிக்கின்ற ஒரு ஏழு நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து வானத்திலே தோன்றும். இந்த அருந்ததி அந்த சப்த ரிஷி மண்டலத்திலே வசிட்டரை குறிக்கின்ற அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே ஒட்டி கொண்டு ரொம்ப சின்னனாக இந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கும். எடுத்தாற்போல் இதுதான் அருந்ததி என்று காட்டினால் இந்த மனப்பெண்ணுக்கு புரியாமை என்பதற்காக அந்தனர்கள் என்ன செய்வார்களாம், முதலிலே சப்த ரிஷி மண்டலத்தை காட்டி அதோ வார ஒரு ஏழு நட்சத்திரங்கள் தெரிகிறதே அதுதான் அருந்ததி வணங்கு என்பார்களாம்.
இந்த வேலை ஒன்றாக இருப்பதால அடையாளம் பண்ண முடியும். உடனே அவள் வணங்குவாள், வணங்கினோட சொல்லுவார். இதுவல்ல, இதுல இருந்து பக்கத்திலே ஒரு சின்னமான ஒரு நட்சத்திரம் தெரிந்திருப்பார், அதுதான் அருந்ததி. இப்படி காட்டுவதற்கு தூள அருந்ததி நியாயம் என்று நியாயம் ஒன்று பெயரிட்டிருக்கின்றன. இது கல்வி கற்கிற முறைமையிலே ஒன்று. ஒரு உண்மையை கற்க வேண்டுமானால் முதலிலே ஒரு பொய்யை கற்று, அந்த பொய்யை உண்மை என்று நினைத்து கற்று, பிறகு அந்த பொய் பொய் என்று காட்டி உண்மையை நோக்கி நகர்த்த வேண்டும். ராமனுக்கு ஏன் ரெண்டு குலமுறை நியமித்தான் கம்பன் என்றால் இதுதான் நியாயம். முதல் தர்மங்களை சொல்லுகிற பொழுது மேலோட்டமாகத்தான் சொல்ல முடியும், வசித்தல் அதைத்தான் செய்தார். எழுதி வைத்திருக்கிறார்கள். சத்தியமாக சொல்கிறேன்,
தத்துவ உணர்வு வராதவரிடம் தத்துவம் சொன்னால் என்ன செய்வான் என்றால் அவன் தன் பிழைகளுக்கு சார்பாக தத்துவம் சொல்ல தொடங்கிவிடும். பல பேர் இன்றைக்கு அப்படித்தான் தத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தத்துவ உணர்வு எப்போது வரும்? இது அடுத்த கேள்வி. என்ன பரீட்சை பாஸ் பண்ணினால், என்ன பரீட்சையிலே சித்தி பெற்றால் தத்துவ உணர்வு வரும்? எந்த பரீட்சையிலும் சொல்ல முடியாது. எவனுக்கு களைப்பு வருகிறதோ அவனுக்கு தத்துவ அறிவு வரும். என்ன களைப்பு? எங்களுக்கு தான் இப்போ பேச்சு கேட்டு களைப்பு வந்துவிட்டது, தத்துவ அறிவு வந்துவிடுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. மூன்று வகையான களைப்புகள் நமக்கு உண்டு. ஒன்று உடல் களைப்பு, உங்களுக்கு தெரியும், அதிக வேலை செய்து விட்டால் உடனே ஒரு சோர்வு வரும். அடுத்தது உளக்களைப்பு, உள்ளத்திலே வருகிற களைப்பு, அதுவும் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், உடல் களைப்பு இருக்கிறதே, ரொம்ப வேலை செய்து விட்டால் நிறைய ஓடிவிட்டேன், வேலை செய்து விட்டேன், உடம்பு களைப்பு போய்விடும். இந்த உடம்புக்குள்ளே உள்ளம் இருப்பதனாலே உள்ளம் களைக்காத பட்சத்திலே உடம்பு களைத்தாலும் பிறகு உடம்பு இயங்க தொடங்கும். ஒரு மகளுக்கு ஒரு தந்தை திருமணம் செய்து வைக்கிறார். மகள் முழுவதும் பெரிய கொண்டாட்டம் இருக்கிறேன், எல்லாரும் வந்து வரவேற்று உபசரித்து களைத்து போய் உட்கார்ந்திருக்கிறார். மாலையிலே அவர் நண்பர் வருகிறார், உடம்பு களைத்து விட்டது என்று அவர் உட்கார்ந்து விடுவாரா? உடனே எழுந்து வாருங்கள், காலையில யார் யாரெல்லாம் வந்தார்கள் பார்த்தீர்களா தெரியுமா என்று சொல்ல தொடங்கி விடுகிறாரே. அப்ப அந்த உடல் களைப்பில் எங்கே போயிட்டு? உள்ளம் களைக்காதபடியால் உடல் களைப்பு நீங்கி போகிறது. இதுல இருக்கிற நுட்பம் என்னவென்றால், உடம்பு களைக்கவே வேண்டாம், உள்ளம் களைத்தால் உடம்பு தானாக களைத்து போய்விடும். மனைவி முதல் பிரசவம், வைத்தியசாலையை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். டாக்டர் சொல்கிறார், பெருசோ சில்லுனோ பிழைக்கும், இவன் இப்படியே விழுந்து கிடப்பான், ஒரு வேலையும் பண்ணியிருக்க மாட்டான், இப்படியே விழுந்து கிடப்பான். இப்ப என்ன உடம்பாலை களைத்தான்? ஒன்றும் இல்லை, உள்ளம் களைத்தது. அதனாலே உள்ளம் பொருந்தி இருக்கிற உடம்பும் தானே களைத்தது. இந்த ரெண்டு களைப்பும் நம் எல்லோருக்கும் தெரிந்த களைப்புகள். இந்த ரெண்டு களைப்பும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உடல் களைப்பு, உள்ள களைப்பு, இன்னொன்று இருக்கிறது உயிர் களைப்பு என்று ஒரு களைப்பு இருக்கிறது. அந்த களைப்பு எப்பொழுது வரும் என்று கேட்டால், அது இந்த உடம்பின் வயது ஒன்று சொல்லத்தக்கது அல்ல. முட்டி 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 என்று சொல்கிறார்களே நம் சமயத்திலே, இந்த முட்டிக்கு எது வயது? நம்ம சாரதாமையாண்டே கேட்போமே, பெரியவானத்திலே ஊரி தலைத்தது சொல்ல முடியவில்லை. தெரிந்தால் முட்டிக்கு எது வயது என்று தெரிந்தால் அதுக்கான ஆயுதங்களை நாம் பண்ணலாமே. முட்டிக்கு வயது தெரியவில்லை. அப்பருக்கு 81, அவஞான சம்பந்தத்திற்கு செப்பிய நாகத்தில் தெய்வீகம், சுந்தரருக்கு 3, சொல்லியான சம்பந்தத்திற்கு அந்தம் 16, அரி ஒரு வெண்பா எது சொல்லிவிட்டு போனார்கள்? அப்பர் 81 வயதிலே முட்டி, மற்றவருக்கு 32 வயது, மற்றவருக்கு 18 வயது, மற்றவருக்கு 16 வயது. அட, கிட்ட கிட்ட ஒரு வயதா இருந்தா கூட ஒரு சராசரி வயதை சொல்லியிருந்தா, ஒன்று அங்கே நிற்கிறது, ஒன்று இங்கே இருக்கிறது. மேற்கு நாட்டாருடைய உலகியல் வெற்றியை வைத்துக் கொண்டு
அவர்கள் சொல்லுகிற எல்லாமே உயர்ந்தது என்று ஒரு அறியாமை பதிவு நாங்கள் வைத்திருக்கிறோம். நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. நேற்று கூட பார்த்தேன், மார்க்ஸையும் ஷேக்ஸ்பியரையும் கொண்டு கம்பனை அளந்தார்கள். அந்த அழப்பு தவறு. நான் யாரையும் குற்றம் சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. அந்த அழப்பு தவறு. நாம் தொட்ட எல்லைகள் எங்கே? நாமே நாம் தொட்ட எல்லைகளுடைய அகலம் தெரியாமல் சிறிய சிறிய சட்டகங்களை போட்டு நம் புலவர்களை படம் பிடித்து பார்க்க நினைப்பது என்பது மிகவும் பெரிய தவறு. கம்பனை பற்றி நான் தத்துவத்தை பற்றி சொல்கிறேன். என்னை நான் ஒரு முறை ஒரு பல்கலைக்கழகத்திலே சொற்பொழிவுக்காக போனேன். என் பெருமை சொல்ல இதை சொல்லவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் விஞ்ஞானமானவர்கள். அவர்கள் நான் ஒரு சமயம் ஒரு நவராத்திரிக்கு பேச போவேன், அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போய் எனக்கு பெரிய மரியாதை தரவில்லை. இதென்ன இவர் பாவம் சமய பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர், நாங்கள் எல்லாம் விஞ்ஞானமானவர்கள் என்று ஒரு செருக்கு அவர்களிடம் இருப்பது எனக்கு தெரிந்தது. என்னை மேடை ஏற்றுகிற பொழுது சொல்லி இருந்தார்கள், தயவு செய்து இந்த இலக்கியம் சமயம் போன்ற கற்பனை விஷயங்களை விட்டு அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு சமயத்தை சொல்லுங்கள் என்றார்கள். எனக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. அது என்ன அறிவியல் பூர்வமாக நாம் எல்லோரும் செய்கிற ஒரு தவறு. ஐயாவை வைத்துக் கொண்டு நான் சொல்வதற்கு ஐயா அவர்கள் எனக்கு அதை அனுமதி தர வேண்டும். அதாவது அறிவியல் என்ற சொல்லையே விஞ்ஞானத்துக்கு நாம் பொருந்தி விட்டோம். அது தவறு. அது தத்துவத்துக்கு இருக்க வேண்டிய சொல். விஞ்ஞானம் உண்மையா? நான் உங்களை கேட்கிறேன். அன்றைக்கு நான் அவர்களிடம் பேசிய பேச்சு அதுதான். விஞ்ஞானம் என்றால் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? விஞ்ஞானம் என்பது சத்தியமான உண்மை, வகுக்கப்பட்ட உண்மை என்று நினைக்கிறோம். அந்த அறியாமை கூட, அது கூட நமக்கு புரியவில்லையே. விஞ்ஞானம் என்றால் ஏதோ வரையறுக்கப்பட்ட உண்மை அறிவியலாளர் சொல்லி இருக்கிறார். விஞ்ஞானம் வரையறுக்கப்பட்ட உண்மையா? என் அனுபவம் சொல்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் உடலிலே ஒரு நோய் வந்தது. அது என்ன நோய் என்று நீங்கள் விசாரிக்க தேவையில்லை. ஏன்னா சில பேர் அதை வந்து கேட்பாங்க, வருத்தம் நீங்களே. ஒரு வைத்தியரிடம் போனேன், ரொம்ப புகழ் பெற்ற வைத்தியர். அவர் மருந்து கொடுத்தார். என் வயிற்று என்னை பரிசித்து பார்த்து மருந்து கொடுத்தார். நான் அதை வாங்கி கொண்டு வந்து போட்டேன். 2 நாள்ல வருத்தம் நலமாயிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். நான் வருத்தர வைத்தியரை போய் வணங்கி அவருக்கு பணம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி உங்க புண்ணியத்துல நான் பழைக்கிறேன் என்று சொல்லி விடுவார். 10 ஆண்டு கழித்து அதே நோய் திருப்பி வந்தது. போன முறை வருத்தம் வந்த பொழுது பயம், இப்ப பயமே இல்லை. கண்ணப்பன் 2வது கண்ணை அப்படிங்கிற மாதிரி. என்ன டாக்டர் இருக்கிறார், மருந்து இருக்கிறது, எனக்கே பயப்பட வேண்டும் என்று டாக்டரிடம் போனேன். என் நோயை சொன்னேன். அவர் என்ன செய்தார்? உடனே மருந்து எழுதினார். மருந்து சுட்டை வாங்கி பார்த்தேன். போன முறை அன்னைக்கு மருந்து எழுதது. ஐயா, போன முறை ஒரு மருந்து எழுதி கொடுத்தீர்கள், எனக்கு உடனே அன்றைக்கே நலமாகி விட்டது, அதை எழுதி கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, அதை எழுதித்தர முடியாது. ஏன் என்று கேட்டேன். இல்ல, அந்த மருந்து சாப்பிட்டா கேன்சர் வரும் என்று இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார். இதை கூட்டதுக்கு தான் 10 ஆண்டுக்கு முன்பு இவருக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்ணி பணம் கொடுத்து. இதைத்தான் நிச்சயமான விஞ்ஞானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், கற்பனை இல்லாமல் உலகத்திலே எந்த அறிவும் இல்லை. விஞ்ஞான அறிவையும் சேர்த்துத்தான் நான் சொல்றேன். எந்த அறிவானாலும் அதனுடைய மூல நிலை கற்பனை தான். அந்த கற்பனையே இல்லாமல் ஒரு அறிவை கொண்டு வா என்று எவனாவது ஒருவன் சொன்னால் அவன் மடையன் என்று அர்த்தம். கடும் சொல் சொல். விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்கிறவர்கள் விஞ்ஞானத்திற்கு 4 கூறுகள், பௌதீகம், ரசாயனம், உயிரியல், 3 கூறுகள் மிக முக்கியமான கூறுகளாக சொல்கிறார்கள். விஞ்ஞானத்தினுடைய முக்கிய கூறுகள் 3ஆக பிரிக்கிறார்கள். பௌதீகம் என்ற ஒரு பிரிவு, உயிரியல் என்ற ஒரு பிரிவு, ரசாயனம் என்ற ஒரு பிரிவு, 3 பிரிவு. இந்த 3 பிரிவும் ஆராய்ச்சியிலே நகர வேண்டுமானால் அதற்கு அடிப்படை கணிதம். சும்மா அவர் தர்க்கம் சொல்லுங்கள், அது சரியா பிரயாணி நீங்க ஒத்துக்கொண்டு சொல்லுங்கள். விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை இந்த 3 கூறுகள். இந்த 3 கூறுகள்ல நீங்க வளர்ச்சி உண்டாக்க வேண்டுமானால் கணிதம் இல்லாமல் வளர்ச்சி உண்டாக முடியுமா? மேக்ஸ் இல்லாமல் பயோலஜியை வளர்க்க முடியாது, பிசிக்ஸை வளர்க்க முடியாது, கெமிஸ்ட்ரியை வளர்க்க முடியாது. மேக்ஸ் தான் அடிப்படை. இப்போ நான் திருப்பி கேட்கிறேன், கணிதத்தினுடைய அடிப்படை என்ன? எண்கள். எண்கள் தான் கணிதத்தினுடைய அடிப்படை. 1, 2, 3, 4 என்கிறீர்களே.